ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடியது 8051ல டாகிள் அப்படிங்கிற கான்செப்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா சண்முகப்பிரியா அப்படிங்கிற நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபர் பர்டிகுலராக கேட்டிருக்காங்க, எனக்கு டாகிள் பற்றி எனக்கு ஐடியாவே இல்லை சார், நான் இந்த 8051ல ரொம்ப நியூ அப்படிங்கிற. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் போர்ட் 1ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 8 LED கனெக்ட் பண்ணுறீங்க. நான் இதில் வந்து போர்ட் 2 என்னோட ஈஸினஸ்க்காக போர்ட் 2 வச்சுருக்கேன். இந்த போர்ட் 2ல வந்து 8 LED இருக்குது. இந்த 8 LEDயுமே ஒரு டாகிள் ஸ்டேட்டில் எனக்கு பிளிங்க் ஆகணும். அப்போ நான் வந்து எந்த ஆங்கிளில் யோசிக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ டேரெக்டாக வந்து நான் ஹார்ட்வொர்க்கு போயிடுறேன், நான் ப்ரோக்ராமிங் போயிடுறேன். ஸோ ப்ராஜெக்ட், நியூ ப்ராஜெக்ட் எடுத்துக்கிறேன். சர்டியூல் டாகிள் நம்ம ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ ப்ரோக்ராம் எழுத ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாம் இதை எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற நாம் திங்க் பண்ணணும். ஓகேயா? ஸோ எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். டாகிள் அப்படின்னு வச்சுக்குவோம். நான் வந்து பி 2.7 ஓகே, இது வந்து ஒவ்வொரு பின் ஓகே. நீங்கள் போர்ட் 2 எடுத்தாலும் சரி தான், போர்ட் 3 எடுத்தாலும் சரி தான், போர்ட் 0 எடுத்தாலும் எதுனாலும் ஓகே தான். நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் யோசிச்சுக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த போர்ட் 2.7 எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நான் போர்ட் 2.7 நான் 1 அப்படிங்கிற ஸ்டேட்டில் வச்சுக்க போகிறேன். போர்ட் 2.6 வந்து 0 அப்படிங்கிற ஸ்டேட்டில் வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு பின்னையுமே வந்து நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க போகிறேன். ஓகேயா? ஸோ சேஞ்ச் பண்ணுற பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த ஆங்கிளை நம்ம செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், 2.07 இருக்கக்கூடிய எல்இடி வந்து ஆன் ஆகுது, 2.6 இருக்கக்கூடிய எல்இடி வந்து ஆஃப் ஆகுது, 2.5 இருக்கக்கூடிய எல்இடி ஆன் ஆகுது, 2.4 இருக்க எல்இடி ஆஃப் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேட்டில் வந்து டிஃபால்ட்டாக இருக்க போகுது. அப்போது இந்த மாதிரி பைனரியாக கொடுத்துருக்க வேல்யூவை நாம் என்ன பண்ணால், ஹெக்சாடெசிமலாக மாற்றணும். அப்போ 0101 0101. அப்போ 0101 என்ன அர்த்தம், 0101 பொறுத்த வரைக்கும் ஏ. ஸோ ஏ ஓகேயா? இப்போ வந்து டாகிள் அப்படின்னா என்னன்னா, ஆன் ஆயிருக்கிறது வந்து அடுத்தது ஆஃப் ஆகணும், ஆஃப் ஆனது அடுத்தது ஆன் ஆகணும். ஸோ இப்போ பாருங்க, 0 1 0 1 1. ஸோ இப்போ என்னாச்சு, ஃபஸ்ட்டு ஆனாக இருந்ததெல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு, ஆஃப் ஆயிருந்ததெல்லாம் ஆன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நாம் கிடைக்கக்கூடிய வேல்யூ 55. ஏன்னா 8421 கான்செப்ட் இப்படி போட்டாச்சுன்னா நமக்கு 55 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. ஸோ போர்ட் 2ல வந்து நான் ஏங்கிற வேல்யூ மூவ் பண்ணனால் எனக்கு இந்த கரஸ்பாண்டிங் பின்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. அதே மாதிரி 55 நான் மூவ் பண்ணால் பர்டிகுலராக அது நேராக உல்ட்டாவாக நடக்க போகுது. ஓகேயா? இப்போ இந்த வேல்யூவை நாம் கண்டுபிடிக்கிறத யோசிக்கிறது தான் விஷயமே. ஓகே, ஏன்னா நீங்கள் ஒருவேளை பிகினராக இருக்கலாம். ஸோ பிகினராக இருக்கும்போது நீங்கள் இந்த ஆங்கிள் தான் யோசிக்கணும். நான் வந்து எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கேன், எல்இடி வந்து டாகிள் ஆகணும் அப்படின்னா எந்த எல்இடி ஆன் ஆகணும், எந்த எல்இடி ஆஃப் ஆகணும் அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். முடிவு பண்ணி அதை கரெக்டாக அந்த போர்ட்டில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போ நான் வந்து ப்ரோக்ராம் எழுதின பார்த்துக்கோங்க. ஸோ ப்ரோக்ராம் முடிஞ்சாச்சு. P2 வந்து 55 ஆக்குறேன், P2 வந்து ஏ ஆக்குறேன். ஆனால் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப வேகமாக ரன் ஆகிறதுனால நம்மளால் பார்க்க முடியாது. அதனால நான் என்ன பண்ணுறேன், ஒயில் ஆஃப் 1 போட்டு இதை லூப் ஆக்குறேன். ஓகே, லூப் ஆக்கிட்டு நான் வந்து ஒரு டிலே ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண போகிறேன். ஓகேயா? ஸோ டிலே ஃபங்க்ஷன் நான் ஏற்கனவே நான் எழுதி தான் வச்சுருக்கேன். ஸோ டிலே டாட் சின்னு இருக்குது. ஸோ இதுலேருந்து என் ப்ரோக்ராமை நான் அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ வாய்ட் டிலே. ஸோ நீங்கள் டிலே ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் டிஃபால்ட்டாகவே எழுதி வைக்கிறது நல்லதாகும். ஓகேயா? அப்படின்னா தான் உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து அதை கால் பண்ண முடியும், ஒரு காப்பி பண்ண முடியும். ஓகே, ஸோ டிலே ஃபங்க்ஷன் எழுதியாச்சு. இனி நான் அந்த டிலே இங்கே கால் பண்ணுறேன். டிலே ஆஃப் ப்ராக்கெட்டில் ஒரு 100 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 55 வேல்யூவை மூவ் பண்ணியாச்சு. அந்த 55 பொறுத்த வரைக்கும் அந்த பர்டிகுலர் பின்ஸ் ஆன் ஆஃப் ஆகுது, அதை பார்க்குறதுக்காக தான் ஒரு டைம் டிலே. இப்போ ஏ வந்துச்சு, இந்த ஏங்கிற வேல்யூ வந்து P2ல மூவ் ஆகிறத நம்ம பார்க்கணும், அதுக்காக இன்னும் ஒரு டைம் டிலே. ஓகே, ஸோ ப்ரோக்ராம் முடித்தாச்சு. ப்ரோக்ராம் நான் சேவ் பண்ண போகிறேன்.
toggle.c நான் சேவ் பண்ணிக்கிறேன். So 11.0592 hexadecimal and hex value create பண்ணிக்கிறேன். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணுற பாருங்க. ஸோ டார்கெட் நாட் கிரியேட்டட், ஏன்னா நான் இன்னும் ஃபைலை ஆட் பண்ணவே இல்லை. ஸோ எக்ஸிஸ்டிங் ஃபைல் toggle.c. ஸோ toggle.c வந்து நான் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ வந்து கம்பைல் பண்ணுறேன். ஸோ 0 error 0 வார்னிங். டீபக் போகிறேன். டீபக்கில் என்ன வருது அப்படின்னு பார்த்துக்குவோம். டீபக்கில் பெரிஃபரல்ஸில் ஐஓவில் போட்டு 2 எடுத்து வச்சுக்கிறேன். ரன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ரொம்ப ஈஸியாக டாகிள் ஆகிட்டே இருக்குது. சரி, இதை வந்து ரியல் டைம் அப்ளிகேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், நேராக ப்ரோடியஸ் போகிறேன். என்னோட ஹார்ட்வேரில் டாகிள் அப்படிங்கிற ஹெக்ஸ் ஃபைலை லோட் பண்ணுறேன். ப்ளே பண்ணுறோம் பாருங்கள். பார்த்தீங்களா, எல்இடி வந்து வேறு லெவலில் வந்து டாகிள் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வெளியோட்டமாக பார்த்தாச்சுன்னா டாகிள் அப்படிங்கிறது அப்ளிகேஷன். ஆனால் உள்ளோட்டமாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நான் எந்த பின் ஆன் ஆகணும், எந்த பின் ஆஃப் ஆகணும், அது எந்த டைமில் நடக்கணும் அப்படிங்கிறத நான் யோசித்து ஃபஸ்ட்டு ஒரு நோட் பேடில் பைனரியாக வேல்யூவை எழுதி அதுக்குண்டான ஹெக்ஸாடெசிமலை கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை நான் சப்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கேன். ஒயிலாஃபோன் போட்டனால அது இன்ஃபினட்டாக ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகே கைஸ், ஸோ இவ்வளோ தாங்க ஒரு டாகிள் பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு போர்ட் 2 சரி, போர்ட் 3 சரி, போர்ட் 1 போர்ட் 0, நீங்கள் எதில் வேணாலும் இந்த கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ், ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் என்ன பண்ணலான்னு நினைக்கிறேன்னா, ஒரு 2 சுவிட்சு வச்சுட்டு ஒவ்வொரு சுவிட்சுக்கும் ஒவ்வொரு டாஸ்க் கொடுக்குற மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.